வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது அசாந்த் அண்ணாமலை. முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் அதிகாலை முதல் மழை. தொடர் மழையால் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு. சேலம், ஈரோடு, திருச்சி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்துக்கு கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தீபாவளியை முன்னிட்டு பொருட்கள் விற்பனை அமோகம். புத்தாடைகள், இனிப்புகள் வாங்க கடை வீதிகளில் குவிந்த மக்கள். தீபாவளிக்கு பட்டாசுகள் வாங்க பொதுமக்கள் ஆர்வம். ஃபேன்சி ரக பட்டாசுகள் விற்பனை அமோகம். சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு லட்சக்கணக்கானோர் பயணம். புறநகர் பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல். காவலர்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் ஊதியத்துடன் ஓய்வு. தமிழக அரசு அறிவிப்பு. பருவநிலை மாற்றத்தை தடுக்க தவறிய உலக தலைவர்கள் மீது இளம் தலைமுறையினர் கோபம். COP26 மாநாட்டில் தமிழகத்தைச் சேர்ந்த வினிஷா உமாசங்கர் பேச்சு. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகையாக ரூபாய் 17,000 கோடி விடுவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்துக்கு ரூபாய் 1,314.42 கோடி ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகையை மத்திய அரசு விடுவித்துள்ளது. காலநிலை மாநாடு, G20 மாநாடு ஆகியவற்றில் பங்கேற்பதற்காக இத்தாலி மற்றும் ஸ்காட்லாந்து சென்ற பிரதமர் மோடி தனது 5 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று நாடு திரும்பினார். முகாம்கள், மையங்கள் மட்டுமின்றி வீடு வீடாகவும் சென்று கொரோனா தடுப்பூசி போட வேண்டும் என்று பிரதமர் மோடி சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு நிறுவனம் கோவாக்சின் கொரோனா தடுப்பூசியின் காலாவதி காலத்தை 12 மாதங்களாக நீட்டித்துள்ளது. நடப்பு நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சி 10% அல்லது அதற்கும் மேலாக இருக்கும் என்று நிதி ஆயோக் துணைத் தலைவர் ராஜீவ்குமார் கூறியுள்ளார். அடுத்த 3 ஆண்டுகளில் நாடு முழுவதும் 10,000 மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் ஸ்டேஷன் அமைக்க இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் திட்டமிட்டுள்ளது. இந்திய விமானப்படை விங் கமாண்டர் அபிநந்தனுக்கு படைப்பிரிவு தலைவராக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸில் கொரோனா தடுப்பூசி இலக்கை எட்டாவிட்டால் அதிகாரிகள் தண்டிக்கப்படுவர் என அந்நாட்டு அதிபர் தூதர் தே எச்சரித்துள்ளார். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜையை முன்னிட்டு வரும் 15ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நடை திறக்கப்படும் என திருவிதாங்கூர் தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. லட்சத்தீவு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் தென் தமிழகத்தை ஒட்டி நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்கள் சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் நாளை இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளில்
பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒருசில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கேரள கடலோர பகுதிகள், லட்சத்தீவு, தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காவலர்களுக்கு வாரத்தில் ஒருநாள் ஊதியத்துடன் ஓய்வு வழங்குவதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இரண்டாம் நிலை காவலர்கள் முதல் தலைமை காவலர் வரையிலான அனைவருக்கும் வாரத்தில் ஒருநாள் ஓய்வு வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இந்த அறிவிப்பு காவலர்களுக்கு அருமருந்தாக விளங்குவதோடு புத்துணர்ச்சியோடும் உற்சாகத்தோடும் தங்கள் பணியினை மேற்கொள்ள வழிவகுக்கும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கடலூரில் தொடர் மழையால் 10,000 ஏக்கர் நிலத்தில் நீர் சூழ்ந்துள்ள நிலையில் இதனை மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்தார். புவனகிரி, ஸ்ரீமுஷ்ணம், பரங்கிப்பேட்டை, குறிஞ்சிப்பாடி, கடலூர் ஆகிய பகுதிகளில் சம்பா பயிர் நீரில் மூழ்கியுள்ளது. இந்த நீர் தொடர்ந்து நிலத்தில் நின்றுவிட்டால் பயிர்கள் அழுகி பாதிப்பு ஏற்படும். ஆனால் அடுத்த 2-3 நாட்களில் மழைநீர் வடிய தொடங்கிவிட்டால் பாதிப்பு இருக்காது என வேளாண் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் பாலசுப்பிரமணியம் நீர் சூழ்ந்துள்ள பகுதிகளை நேரில் ஆய்வு செய்தார். பல இடங்களில் முறையாக தூர்வாராத காரணத்தினாலேயே தண்ணீர் தேங்கியுள்ளதாக விவசாயிகள் ஆட்சியரிடம் குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 210 ஏரிகளில் 33 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியது. தென்பெண்ணையாறு, கெடிலம் ஆறு உள்ளிட்ட ஆறுகளில் தற்போது தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஆறுகளின் குறுக்கே கட்டப்பட்ட தடுப்பணையில் தண்ணீர் நிரம்பி வீணாக வெளியேறி வருகிறது. மேலும் கெடிலம் ஆற்றில் தொட்டி என்ற இடத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட தடுப்பணை முழுவதும் மணல் சூண்டு காரணத்தினால் தண்ணீர் முழுமையாக சேமிக்கப்படாமல் வெளியேறி வருகிறது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதால் சென்னை நகர்பகுதி மற்றும் புறநகர் பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக வாகன ஓட்டிகள் பெரும் சிரமங்களுக்கு ஆளாகினர். தீபாவளி திருநாளை முன்னிட்டு திருச்சி காந்தி மார்க்கெட்டில் பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. கடந்த வாரம் கிலோ 100 ரூபாய்க்கு விற்கப்பட்ட மல்லிகைப்பூ 1,200 ரூபாய் என விலை பன்மடங்கு உயர்ந்துள்ளது. திருச்சி காந்தி மார்க்கெட் சந்தையில் இன்றைய நிலவரப்படி கிலோ 1 மல்லிகைப்பூ 1,200 ரூபாய் எனவும், முல்லைப்பூ 1,000 ரூபாய் எனவும், ரோஜாப்பூ 200 ரூபாய் எனவும், சம்மங்கிப்பூ 50 ரூபாய் எனவும், செவ்வந்தி 120 ரூபாய் வீதம் எனவும் விற்பனை செய்யப்பட்டன. இதற்கிடையில் கல்லறை திருநாள், தீபாவளி உள்ளிட்ட தொடர் பண்டிகைகளின் காரணமாக பூக்களின் விலை அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். பாராலிம்பிக்கில் வெள்ளி வென்ற மாரியப்பன் தங்கவேலு தமிழ்நாடு காகித ஆலையில் மார்க்கெட்டிங் பிரிவில் துணை மேலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அரசு வேலைக்கான பணி ஆணையை மாரியப்பன் தங்கவேலுவிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். இரவு நேரத்தில் ரோந்து பணியில் ஈடுபடும் யானைகள், கழுகு பார்வையுடன் கண்காணிப்பு பணியில் காவல்துறை, தொடர் மழையால் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ளநீர் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். வணக்கம் மக்களே. பொதுவா பண்டிகைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லோரோட வீட்லயுமே உறவினர்கள் இனிப்புகள் புத்தாடைகள் இருக்கிறது வழக்கம் தாங்க. ஆனா தீபாவளின்னு எடுத்துக்கிட்டா மட்டும்தான் பெரியவங்கல இருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் வயசு வித்தியாசமே கொஞ்சம் கூட இல்லாம இறங்கி உற்சாகமா வெடிக்கிற ஒரே ஒரு விஷயம் பட்டாசு. அந்த வகையில நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னா நம்ம சென்னையில இருக்க தீவுத்திடல தாங்க இருக்கு. இந்த தீபாவளிக்கு நீங்க பட்டாசு வாங்குறதுக்கு இங்க வந்திருக்கீங்க, என்ன மாதிரியான பட்டாசுகள்லாம் வாங்கி இருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம்? இல்லை, அவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் செட் ஆஃப் தீபாவளின்றது இந்த ஊரில் பார்க்க போகிறான். நான் இந்த ஊரில் இருந்ததில்லை. ஸோ எல்லாமே பேசிக்ஸ் மட்டும்தான் வாங்கியிருக்கேன். பேசிக்கலி அவனுக்கு கலர்ஸ் வேணும், அட் தி சேம் டைம் சேஃப்டி கொஞ்சம் ஜாஸ்தி பார்க்கணுன்ற அந்த இன்டென்ஷனில் பேசிக்ஸ் மட்டும் வாங்கியிருக்கேன். கண்டிப்பாக அப்போ வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற பட்டாசுகள்லாம் கண்டிப்பாக வாங்கியிருக்கீங்க, அது என்னெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
பேசிக் தான் கம்பு ஜாட்டி சுறுசுறுவத்தி அப்புறம் சக்கரம் அப்புறம் புஷ்பானம் அவ்வளோதான் ஃப்ளவர் பிளாட் இது வரைக்கும் அந்த தீபாவளியோட ட்ரெடிஷனை வந்து ஃபாலோ பண்ணணும் அட் த சேம் டைம் ரொம்ப பர்ஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணுவானான்ற இன்டென்ஷனில் எல்லாமே ஒரு ஒரு பாக்கெட் வரைக்கும் வாங்கியிருக்கேன் அது வரைக்கும் இங்கே வந்து பட்டாசுகளோட விலை வந்து எந்த மாதிரி இருக்குது அவர் அதிகமாக இருக்குன்னு சொல்லி நினைக்க ஃபீல் பண்ணுறீங்களா இல்லை குறைவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஓகே பேசிக்கலி எம்ஆர்பிக்கும் அவங்க கொடுத்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு வச்சுக்கோங்க பட் நான் வந்து ஒரு அஞ்சாறு ஷாப்ஸ் அந்த மாதிரிலாம் தேடி போகல ஒரு ரெண்டு பார்த்தேன் ஓரளவுக்கு ரீசனபிளாக இருந்தது அட் த சேம் டைம் கோவிட் இன்னும் இருக்கு இல்லையா ஸோ ரொம்ப க்ரௌடில் இறங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோமா கடகடன் வாங்கினோமா வந்துட்டோமான்ட்டு இருந்துட்டோம் கடந்த ஆண்டை கம்பேர் பண்ணும்போது கொரோனாங்கிறதுனால நம்ம அவ்வளவு செலிப்ரேட் பண்ணோமான்னு தெரியல இந்த ஆண்டு கொஞ்சம் அதை விட ஃப்ரீயாக இருக்குது கொஞ்சம் நீங்கள் அதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க என்ன மாதிரி உங்கள் தீபாவளி இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை இப்போ பேசிக்கலி நிறைய பேர் இன்வைட் பண்ணுறதில்ல நம்மளும் போகிறதில்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பட் அட் த சேம் டைம் அட்லீஸ்ட் போன வருஷம் அளவுக்கு இல்லாமல் இந்த வருஷம் அட்லீஸ்ட் செலிப்ரேட் பண்ண முடியுது ஓரளவுக்கு கிராக்கர்ஸ்லாம் வந்துட்டு வெடிக்க முடியுது ஸோ அதுவே போதும் எல்லாருக்கிட்டையும் போகணும் வரணுன்றதை விட அட்லீஸ்ட் கொஞ்சமாவது பரவாயில்லன்றது இருக்கு இல்லையா சேஃப்டி முக்கியம் இப்போதைக்கு ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பேசிக் தான் வைக்கிறோம் உங்கள் பேர் என்ன நீங்கள் எந்த மாதிரியான பட்டாசுகள்லாம் ரொம்ப விரும்பி வாங்கியிருக்கீங்க என் பேர் தக்ஷவர்தராஜ் எனக்கு வந்து சுறுசுறு கம்பி அதுக்கப்புறம் ஃப்ளவர் பாட் பெருசாக வாங்கியிருக்கேன் அதை பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வருஷம் தீபாவளியை கொண்டாட ரொம்ப ஆர்வமாக உற்சாகமாக கிளம்பிட்டீங்க அப்படி தான் சொல்லணும்ல ஆமாம் போன வாட்டி கொஞ்சம் கிராக்கர்ஸ் எல்லாம் வெடித்தோம் ஆனால் இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய புதுவிதமான பட்டாசுகள்லாம் வந்திருக்குல்ல அதில் எது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு புதுவிதமான பட்டாசுன்னா நான் எதுவுமே அவ்வளோ வாங்கினதில்லை ஆனால் புது பட்டாசுன்னு சொன்னால் அந்த பாம்பு பட்டாசு மட்டும் வெடித்து பார்க்கணும் ஹாப்பி தீபாவளி மேம் எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி தமிழ் மக்கள் எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி தேங்க்யூ சார் நீங்கள் எங்கேருந்து வரீங்க உங்கள் பேர் என்னங்க சார் நான் வந்து அடையார்லேருந்து வரேன் என் பேர் வந்து தான் இந்த தீபாவளியை கொண்டாடுறதுக்கு நீங்கள் இங்கே பட்டாசு வாங்குறதுக்காக வந்திருக்கீங்க எந்த மாதிரியான பட்டாசுகள்லாம் நீங்கள் இப்போ வாங்கியிருக்கீங்க இப்போ வந்து மேலே போகிற வந்து அவுட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பட்டாசு வாங்கிக்கிறேன் அதுக்கப்புறம் பையனுக்கு வந்து இந்த துப்பாக்கி சின்னது அது மாதிரி அப்புறம் இந்த புஷ்பானம் அவ்வளோதான் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற மாதிரி பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான பட்டாசுகள்லாம் வாங்கியிருக்கீங்க வாங்கிக்கிறேன் அதான் அது என்ன சொல்லுவாங்க அந்த இந்த வெடின்னு சொல்லுவாங்க சுற்றுச்சூழல் அந்த பேர் எனக்கு சரியாக தெரியல அதை மட்டும் வாங்கிக்கிறேன் கடந்த ஆண்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆண்டு விலை நிலவரம் வந்து எந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு திருப்தியாக இருக்கா இல்லை எந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் பரவாயில்ல மேடம் இப்போத்தைக்கும் வந்து விலை கொஞ்சம் கம்மியாக இருக்குது என்ன பொறுத்தவரைக்கும் போன வாட்டி இதே தீவிரத்தில் வந்தேன் அதிகமாக இருந்தது இப்போ வந்து நான் போன வாட்டி வந்து ஒரு 30 ஷாட்டு வாங்கினா அப்பயே வந்து 1000 ரூபாய் இருந்தது இப்போ பரவாயில்ல ஒரு 500-400 அப்படி வரும் நீங்கள் உங்கள் பேர் என்ன என் பேர் தனுஷ் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச என்ன மாதிரியான பட்டாசுகள்லாம் வாங்கியிருக்கீங்க நான் வந்து கன் வாங்கிக்கிறேன் வேறு வந்து அவுட் வாங்கிக்கிறேன் வேறு எதுவும் வாங்கலை எக்ஸ்ட்ரா வாங்கினது வந்து 3 பாக்ஸ் வாங்கிக்கிறோம் அதோட அவ்வளோதான் தீபாவளி வாழ்த்துக்கள் சார்
இதுவரைக்கும் தீவு திடல நம்ம பல்வேறு விதமான கடைகள்ல இருந்து பலதரப்பட்ட பட்டாசுகளை பார்த்தோம். மக்களும் ரொம்பவே ஆர்வமா தீபாவளியை கொண்டாடுறதுக்காக பட்டாசுகளை வாங்குறதுல உற்சாகம் காட்டிட்டு இருக்காங்க. எல்லாருமே இங்க தீவு திடல விற்பனை களை கட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா சொல்லணும். சோ எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம இங்க தீபாவளி கொண்டாடுற எல்லா மக்களுடைய நலன் கருதியும் போலீசாரும் தீயணைப்பு வீரர்களும் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் நடக்கும் பட்சத்தில் அதை உடனடியாக நிவர்த்தி பண்றதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பணிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. எல்லாருமே பட்டாசுகள் வாங்கி மகிழ்ச்சியா தீபாவளி கொண்டாடுங்க. பாதுகாப்பான தீபாவளியை கொண்டாடுங்க. எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள புழுக்கொல்லி பகுதியில் இரவு புகுந்த இரண்டு காட்டு யானைகள் சாமி என்பவரது வீட்டை சேதப்படுத்திவிட்டதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் மூன்று பேர் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினர். குறிப்பிட்ட இந்த இரண்டு யானைகளும் கடந்த சில மாதங்களாக தொடர் சேதத்தை ஏற்படுத்தி வருவதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் நாடுகாணி, தேவாளா உள்ளிட்ட பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட வீடுகளை இடித்து சேதப்படுத்திய யானைகளால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். விரைந்து அட்டகாசம் செய்து வரும் காட்டு யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டவும் மீண்டும் வராமல் இருக்க தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வனத்துறையினர் மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தீபாவளி பண்டிகையையொட்டி கடலூர் நகரம் இரவு நேரங்களிலும் பரபரப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. வியாபாரம் இல்லாமல் வியாபாரிகள் பாதிக்கப்பட்ட நிலையில் தீபாவளிக்கு இன்னும் சில மணி நேரமே உள்ளதால் கடை வீதிகளில் வியாபாரம் சூடுபிடித்துள்ளது. இரவு நேரங்களில் வாகனங்கள் அணிவகுத்து செல்லும் படமாக்கப்பட்ட காட்சிகள் உங்களுக்காக. வடகிழக்கு பருவமழை தொடங்கி கடந்த சில நாட்களாகவே மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, கொள்ளிடம், பூம்புகார், தரங்கம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. மேட்டூரில் திறக்கப்பட்ட தண்ணீர் அனைத்து கிளை வாய்க்கால்கள் மற்றும் ஆறுகளில் முழு அளவில் இருப்பதால் விளைநிலங்களில் தேங்கிய மழைநீரை வெளியேற்ற முடியாமல் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். அதேபோல் வடிகால் ஆறுகளில் புதர்மண்டி கிடப்பதாலும் தண்ணீர் வடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையில் தொடர் மழை மற்றும் கடல் சீற்றம் காரணமாக சீர்காழியை அடுத்து பழையாறு, பூம்புகார், திருமுல்லைவாசல், தொடுவாய், வானகிரி முதல் தரங்கம்பாடி வரையிலான 26 கிராம மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. இதனால் 750 விசை படகுகள் மற்றும் 5000 மேற்பட்ட பைபர் படகுகள் கரையில் நிறுத்தப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் சங்கரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் 3 நாட்களாக தொடரும் கனமழையால் மாவட்டத்தில் 54 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. அதேபோன்று 26 ஏரிகள் 90% கொள்ளளவை எட்டியுள்ளன. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் ஓரிரு நாட்களில் 100க்கும் மேற்பட்ட ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டும் என பொதுப்பணித்துறை அறிவித்துள்ளது. மேலும் சங்கராபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தாழ்வான பகுதியில் உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல மாவட்ட நிர்வாகம் தண்டோரா மூலம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வேலூர் மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக பாலாற்றில் வெள்ளம் ஏற்பட்டதில் வேலூர் அடுத்துள்ள சதுப்பேரி ஏரியின் உபரிநீர் கொணவட்டம், நேதாஜி நகர் குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைந்து தேங்கியுள்ளது. இதனால் அந்த பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். தொடர்ந்து நீர் செல்லும் கால்வாயை சீரமைக்காததால் வெள்ள நீர் வீடுகளுக்குள் புகுந்ததாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இது தொடர்பான தகவலை அடுத்து பொதுப்பணித்துறையினர் வெள்ள நீரை மாற்று வழியில் திருப்பிவிடுவது குறித்து அதிகாரிகளோடு ஆலோசித்து நடவடிக்கை எடுத்தனர். வேதாரண்யத்தில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் 4000 மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. கோடியக்கரை, ஆறுகாட்டுத்துறை, புஷ்பவனம், வெள்ளப்பள்ளம் போன்ற 10 கிராமங்களைச் சேர்ந்த 4000 மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் உள்ளனர். இதனால் 600க்கும் மேற்பட்ட பைபர் படகுகளை மீனவர்கள் கரையில் நிறுத்தியுள்ளனர். கடற்கரை பகுதியில் கடல் சீற்றம் குறைவாக காணப்பட்டாலும் மீன்பிடிக்கும் பகுதியில் கடல் சீற்றத்துடன் பலத்த சூறைக்காற்றும் வீசி வருவதால் மீன்பிடிக்க மீனவர்கள் கடலுக்கு செல்ல முடியவில்லை. கோவையில் பெய்து வரும் தொடர் மழையால் நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நொய்யல் ஆறு வழித்தடத்தில் கோவை மாவட்டத்தில் 25 குளங்கள் உள்ளன.
உக்குளம், புதுக்குளம், கோளாரம்பதி, நரசம்பதி, கிருஷ்ணாம்பதி உள்ளிட்ட 22 குளங்கள் 90% மேல் நிரம்பியுள்ளன. இதனால் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே ஏரி நிரம்பி ஊருக்குள் தண்ணீர் வந்ததால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர். ரிஷிவந்தியம் அடுத்த அத்தியூர் கிராமத்தில் உள்ள பெரிய ஏரி தொடர்ந்து பெய்து வரும் கனமழையினால் முழுவதும் நிரம்பி கோடி பகுதிக்கு செல்கிறது. கோடியில் பெரிய ஓடை தூர்வாராத காரணத்தினால் ஏரி தண்ணீர் முழுவதும் ஊருக்குள் புகுந்துள்ளது. இதனால் மின்கம்பத்தில் இருக்கும் மின்கம்பிகள் அறுந்து விழுமோ என்ற அச்சத்தில் மக்கள் உள்ளனர். இது மட்டுமில்லாமல் ஏரி தண்ணீரில் பாம்புகள் மற்றும் விஷப்பூச்சிகள் வருவதால் கிராம மக்கள் அச்சத்தில் உள்ளனர். உடனடியாக அத்தியூர் சுற்றியுள்ள வாய்க்கால் மற்றும் ஓடையை தூர்வார பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இனிப்புகளோடு தீபாவளியை கொண்டாடிய இருளர் இன மக்கள். கடலூர் வெள்ளாற்றில் வெள்ளப்பெருக்கு, மண்ணுக்குள் புதையும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் 29.3 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் ஒரு பக்க அடித்தளம் மண்ணில் புதைந்து வருவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பூர் மாநகரில் பாதாள சாக்கடை திட்டம் பல்வேறு பகுதிகளில் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மங்களம் சாலை ஆண்டிப்பாளையத்தில் உள்ள குளத்தை ஆக்கிரமித்து கட்டப்படுவதாகவும், முறையான மண் பரிசோதனை நடைபெறாமலும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலைய கட்டிடம் கட்டப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்து வந்த நிலையில், கடந்த சில தினங்களாக பெய்த மழையால் கட்டடத்தின் சில பகுதிகளில் விரிசல் ஏற்பட்டும் சுவர் பகுதி மணலில் புதைந்து வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டபோது கட்டிடத்தின் உறுதித்தன்மை குறித்து விசாரணை நடத்தப்படும் என தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ஒன்றியத்தை அடுத்த வீரகநல்லூர் ஊராட்சி பகத்சிங் நகர் பகுதியில் வசித்து வரும் இருளர் மக்கள் தீபாவளியை சிறப்பாக கொண்டாடினர். கொரோனா பொது முடக்கத்தால் வருமானம் இன்றி தவித்து வந்த பழங்குடி மக்களுக்கு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தனியார் தொண்டு அமைப்புகள் புத்தாடைகள், இனிப்புகள் மற்றும் பட்டாசுகளை வழங்கி இருளர் மக்களுடன் இணைந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இருளர் இன மக்கள் புத்தாடைகள் அணிந்தும் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகள் சாப்பிட்டும் தீபாவளியை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். மண்ணின் மனம் கமழும் தெருக்கூத்து நாடகமும் நிகழ்த்தப்பட்டது. இதேபோல் நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த தேன்வயல் பழங்குடியினர் கிராமத்தில் வசித்து வரும் பழங்குடியின மக்களும் தொண்டு நிறுவனத்துடன் இணைந்து தீபாவளி பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்தனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தில் வெள்ளாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் ஆனைவாரி ஓடை மற்றும் சின்னாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பெண்ணாடம் அடுத்த பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான பெலாந்துறை நீர்த்தேக்கம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. 7 அடி நிரம்பி 3310 கன அடி உபரிநீர் வெளியேற்றம் செய்யப்படுகிறது. இதன் காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் பெரும்பாலான அரசு பள்ளிகள் சுத்தம் செய்யப்படாமல் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதையடுத்து அரசு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. அந்த உத்தரவின்படி ஆண் பெண் என்று இருபாலருக்கும் தனித்தனியாக உள்ள கழிப்பறைகளை முறையாக சுத்தம் செய்து தொடர் பராமரிப்பு மேற்கொள்ள வேண்டும் எனவும், கழிப்பறைகள் சுத்தம் செய்யப்படாமல் உள்ள பள்ளிகளில் வரும் 10ஆம் தேதிக்குள் அவை சரி செய்யப்பட வேண்டும் என்றும், கழிப்பறைகளை சுத்தம் செய்து பராமரிக்க தூய்மை பணியாளர்கள் போதிய அளவில் உள்ளனரா இல்லையா என்ற விவரத்தையும் 10ஆம் தேதிக்குள் தெரிவிக்க வேண்டும் எனவும் பள்ளிக்கல்வித்துறை சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. உளுந்தூர்பேட்டை சந்தையில் சுமார் 3 கோடி ரூபாய் அளவில் ஆடுகள் விற்பனையானதால் கால்நடை விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் வாரந்தோறும் புதன்கிழமைதோறும் வாரச்சந்தை நடப்பது வழக்கம். இந்த சந்தையின் ஒரு பகுதியாக ஆட்டுச்சந்தையும் நடக்கும். தீபாவளி, பொங்கல், ஆடிப்பெருக்கு, ரம்ஜான், பக்ரீத் போன்ற பண்டிகை காலங்களில் 2 கோடி முதல் 5 கோடி ரூபாய்கள் வரை ஆடுகள் விற்பனை நடப்பது வழக்கம்.
இந்த நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இன்று காலை 6:30 தொடங்கிய ஆட்டுச்சந்தையில் 3 மணி நேரத்தில் 3 கோடி ரூபாய்கள் அளவிற்கு ஆடுகள் விற்பனை நடைபெற்றது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நெல்லை மாவட்ட மயிலாப்பூர் தடுப்பணையில் உள்ள ஷட்டர் உடைந்து தண்ணீர் வீணாகுவதால் ஷட்டரை பழுதுபார்க்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே நம்பியாற்றின் குறுக்கே ஆனைக்குளம் கிராமத்தில் மயிலாப்பூர் தடுப்பணை உள்ளது. நம்பியாற்றில் வரும் தண்ணீர் மயிலாப்பூர் தடுப்பணை மூலம் தடுக்கப்பட்டு ஆனைக்குளம், கருப்பக்கால் குளம், வீச்சியடைந்தான் குளம் உட்பட 7 குளங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. தற்போது மயிலாப்பூர் தடுப்பணையில் உள்ள ஷட்டர் உடைந்து தண்ணீர் வீணாகி வருவதால் தண்ணீரை தேக்கி வைக்க முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மழைக்காலத்திற்கு முன்பே வள்ளியூர் பொதுப்பணித்துறை அலுவலரிடம் ஷட்டரை பழுதுபார்க்க சொல்லியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டும் விவசாயிகள் ஷட்டரை விரைந்து பழுதுபார்த்து தரும்படி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே மிட்டாளம், பைரப்பள்ளி, பந்தேரப்பள்ளி, மேல் மிட்டாளம், கீழ் மிட்டாளம், சின்ன வரிகம், ரகுநாதபுரம், மேகானாம்பள்ளி, பெரிய வரிகம், கூர்மாப்பாளையம், அத்திமாக்குலப்பள்ளி, கதவாளம், அபிகிரி பட்டறை, பனங்காட்டூர் போன்ற பகுதிகளில் கால்நடைகளான பசுமாடுகள் மற்றும் காளைகளுக்கு அம்மை நோய் வேகமாக பரவி வருகிறது. கடந்த சில மாதங்களாக பெய்து வரும் பருவமழையால் மேய்ச்சலுக்கு செல்லும் கால்நடைகள் ஈரமான பகுதிகளில் நடமாடுவதால் கால்நடைகளுக்கு அம்மை நோய் வருவது அதிகரித்து வருகிறது. இதற்கிடையில் கால்நடைத்துறையினர் முகாம்கள் அமைத்து தடுப்பூசி போடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கால்நடை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வண்டலூர் பூங்காவில் மேலும் ஒரு நெருப்புக்கோழி உயிரிழந்தது. சென்னையை அடுத்த வண்டலூர் பூங்காவில் ஏற்கனவே கடந்த 27ஆம் தேதி 5 நெருப்புக்கோழிகள் இறந்ததாக பூங்கா நிர்வாகம் செய்திக்குறிப்பில் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் தற்போது மேலும் ஒரு நெருப்புக்கோழி உயிரிழந்தது. அடுத்தடுத்து மர்மமான முறையில் நெருப்புக்கோழி உயிரிழப்பதால் காரணம் தெரியாமல் பூங்கா நிர்வாகம் குழப்பமடைந்தனர். இதுவரை 36 நெருப்புக்கோழி பூங்காவில் பராமரிக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த 27ஆம் தேதி முதல் தற்போது வரை 9 நெருப்புக்கோழிகள் உயிரிழந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இறப்பிற்கான காரணம் குறித்து அறிய போபாலில் உள்ள ஆராய்ச்சி நிலையத்திற்கு மாதிரிகள் அனுப்பப்பட்டுள்ளது. தொடர் மழையின் காரணமாக பூக்கள் விளைச்சல் குறைவு. கோவையில் களை கட்டும் தீபாவளி விற்பனை. தீ மிதித்து நேர்த்தி கடன் செலுத்திய பக்தர்கள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஸ்டேன்போர்ட் பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்ட உலகில் தலைசிறந்த ஆராய்ச்சியாளர்கள் பட்டியலில் தூத்துக்குடி மாவட்டம் பிரையன் நகரைச் சேர்ந்த கல்லூரி பேராசிரியர் செல்வம் இடம்பெற்றுள்ளார். உலகளவில் இயற்பியல், வேதியியல், கலை அறிவியல், மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் அடிப்படையில் பல நூற்றுக்கணக்கான ஆராய்ச்சிகளை வெவ்வேறு நாடுகளைச் சேர்ந்த லட்சக்கணக்கான ஆராய்ச்சியாளர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஆராய்ச்சி கட்டுரைகள் யாவும் அங்கீகரிக்கப்பட்ட வெளியீட்டாளர்கள் மூலம் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. இவ்வாறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருபவர்களில் 2% பேரை கணக்கில் எடுத்துக்கொண்டு அவற்றில் சிறந்த ஆராய்ச்சி கட்டுரைகளை தேர்வு செய்து ஆராய்ச்சியாளர்களை அங்கீகரிக்கும் பொறுப்பை ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகம் செய்து வருகிறது. அதன்படி சமீபத்தில் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தால் முனைவர் செல்வம் சுற்றுச்சூழல் சார்ந்து எழுதிய ஆராய்ச்சி கட்டுரை ஒன்று உலகத்தர வரிசை பட்டியலில் 218வது இடத்தை பெற்றுத்தந்துள்ளது. அதேபோல் இந்திய அளவில் சிறந்த 3352 ஆராய்ச்சியாளர்கள் பட்டியலில் முனைவர் செல்வம் 2170வது இடத்தை பிடித்து அசத்தியுள்ளார். மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படிங்கிற ஒரு புது விதமான ஒரு பொல்யூஷன், அதை பற்றி ஆய்வு செய்து வருகிறேன். அதில் சில ஆய்வு பதிப்புகளையும் செய்துள்ளேன். அதன் விளைவாக எனக்கு பல அங்கீகாரங்கள் கிடைக்கப்பட்டுள்ளன. அதில் ஒன்றுதான் இந்த ரேங்கும் கூட. எனதுடன் பணியாற்றி வரக்கூடிய அனைத்து ஆராய்ச்சியாளர்களும் இத்தருணத்தில் நன்றி கூறுகிறேன். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்த புதுப்பாளையம் மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற திருவிழாவில் பக்தர்கள் தீ மிதித்தும் அலகு குத்தியும் அக்னி சட்டி ஏந்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர்.
புதுப்பாளையம் மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற ஆண்டு திருவிழா கடந்த 21ஆம் தேதி பூச்சாட்டுதலுடன் தொடங்கி நடைபெற்று வந்தது. இதனைத் தொடர்ந்து நாள்தோறும் பல்வேறு தரப்பு மக்கள் சார்பில் மாரியம்மன் சுவாமி அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு வாகனங்களில் திருவீதி ஊர்வலம், அம்மை அழைத்தல், பொங்கல் வைத்தல் மற்றும் அக்னி குண்டம் பற்ற வைத்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதித்தல் திருவிழாவில் பக்தர்கள் மஞ்சள் ஆடை அணிந்தும் வேப்பிலை தீச்சட்டி எடுத்தும் நேர்த்திக் கடன் செலுத்தினர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே தொடர் மழையின் காரணமாக பூ சாகுபடி செய்த விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திருவையாறு அடுத்த மேல உத்தமநல்லூர் கிராமத்தில் பூ சாகுபடி செய்துள்ளனர். 120 நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய மஞ்சள் சாமந்தி 60 நாட்களில் பூ பூக்கும். பூ பூக்க தொடங்கி பறித்து விற்பனைக்கு தயாராகி வரும் நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. விலையும் குறைவாக கிடைப்பதால் பறிக்கூலி கூட கிடைக்கவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். ஆயுத பூஜையில பெஞ்ச மழையினால வந்து போட்ட மகசூலும் எடுக்க முடியல. மறுபடியும் தீபாவளி கட்சி அதை எடுத்து விடலாம்னு பார்த்தா தொடர்ந்து ஒரு வாரமா மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அதுவும் எங்களால எடுக்க முடியல. மழைய பூல வந்து தண்ணி சேர்ந்துட்டனால பூ எல்லாம் அழுவ ஆரம்பிச்சிடுச்சு. அப்படியே சந்தைக்கு கொண்டு போனாலும் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல விலையும் கிடைக்க மாட்டேங்குது. எங்களால அந்த நாங்கள் விளைவிச்ச பொருளுக்கு வந்து எங்களால விலை நிர்ணயமே பண்ண முடிய மாட்டேங்குது. இதுக்கு வந்து ஒரு மாற்று ஏற்பாடு வந்து அரசே இதை பூவை கொள்முதல் செஞ்சு ஒரு விலையை நிர்ணயிக்குமாறு கேட்டுக்கொள்வோம். தமிழக அரசு நெல்லை நேரடி கொள்முதல் செய்வது போல் பூவையும் விலை நிர்ணயம் செய்து கொடுத்து கொள்முதல் அரசே செய்தால் பூ விவசாயிகளின் வாழ்வாதாரம் நிலைக்கும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டையில் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு நடைபெற்ற மலர் சந்தையில் மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, ஜாதிப்பூ உள்ளிட்ட பூக்களை தவிர செவ்வந்தி, சென்ட், பட்ரோஸ், கோழிக்கொண்டை போன்ற பூக்கள் விலை குறைவாகவே விற்பனை செய்யப்பட்டன. அம்மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பூக்களை விற்க வந்த விவசாயிகள் எதிர்பார்த்த அளவு பூக்களை வாங்க பொதுமக்களும் வியாபாரிகளும் முன் வராததால் வேதனை அடைந்தனர். கடலூரில் தீபாவளியை முன்னிட்டு கொண்டுவரப்பட்ட 20,000 வாழைத்தார்கள் நல்ல விலைக்கு விற்க முடியாததால் விவசாயிகள் அவதியடைந்தனர். மழை கிராமங்களான ராமாபுரம், சத்திரம், பத்திரக்கோட்டை, எஸ் புதூர், வழி சோதனை பாளையம் உள்ளிட்ட பல கிராமங்களில் விளையும் வாழைத்தார்கள் கடலூர் உழவர் சந்தைகளுக்கு கொண்டு வருவது வழக்கம். இந்நிலையில் தீபாவளி விற்பனையை நம்பி 20,000 வாழைத்தார்களை விவசாயிகள் உழவர் சந்தைக்கு கொண்டு வந்தனர். ஆனால் கனமழை காரணமாக வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் வரத்து குறைவாகவே இருந்தது. இதனால் 300 முதல் 400 ரூபாய்க்கு விற்க வேண்டிய வாழைத்தார்கள் வெறும் 40 முதல் 50 ரூபாய்க்கு விலை போனதால் விவசாயிகள் ஏமாற்றமடைந்தனர். கடலூரில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் மக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் வியாபாரம் இல்லாமல் மீனவர்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் முழுவதும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மாவட்டத்தில் பல இடங்களில் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் பொதுமக்கள் வெளியே வருவதற்கு அச்சமடைந்து வீடுகளுக்கு உள்ளேயே முடங்கியுள்ளனர். இதனால் கடலூர் துறைமுகத்தில் ஒரு சில மீனவர்களே மீன்பிடிக்க சென்றனர். இந்நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு மக்களின் வருகை குறைவால் மீனவர்கள் பெரும் பாதிப்பை சந்தித்து உள்ளதாக கவலை தெரிவித்துள்ளனர். சென்னை அடுத்த பல்லாவரம் நெமிலிச்சேரி பகுதியில் அருள்முருகன் நந்தவனம் நகர் நண்பர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பாக தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தூய்மை பணியாளர்களுக்கு பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது. மேலும் டெங்கு தடுப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. வடகிழக்கு பருவமழை காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. 6வது நாளாக பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் மயிலாடுதுறை, மணல்மேடு, குத்தாலம், மங்கை நல்லூர், கோமல், செம்பனார்கோவில் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் அவதியடைந்தனர்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதியகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி.